வெல்கம் டு அன்சால் ரிப்போர்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த போன ஜென்மம் மறுபிறவி இதில்லாம் நம்பிக்கை இருக்கிறது கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் எனக்கு வந்து போன ஜென்மம் ஞாபகம்லாம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு இந்த ப்ளேஸஸ்லாம் ஞாபகம் வருது இது இது இந்த பிளேஸுக்கும் எனக்கு சம்திங் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க பட் இதை வந்து பெரும்பாலும் யாரும் கண்டுக்கிறதில்ல பட் சயின்டிஃபிக்காக வந்து இப்படி ஒரு சில பேர்த்துக்கு அந்த ப்ரீவியஸ் ஐ மீன் அந்த போன ஜென்ம ஞாபகம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன பையன் தன்னோட போன ஜென்ம ஞாபகம் வந்து போன ஜென்மத்தில் யார் கொலை செஞ்சாங்களோ அவனை கண்டுபிடிச்ச கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கதை இல்லை இது ஒரு ரியல் இன்சிடென்ட் ஸோ அந்த இது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிரியாவில் மூணு வயசு பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி கேஸை கண்டுபிடிக்கிறான் என்னென்னா ஐ மீன் அது மிஸ்ட்ரி கேஸில் அது அவனுடைய மர்டர் கேஸ் அந்த ம யாரை வந்து அவனை போன ஜென்மத்தில் கொன்னா அப்படின்ற அந்த விஷயத்தை யார் அந்த கில்லர் அப்படின்றத தன்னோட அடுத்த பிறவியில் ஞாபகம் வந்து கண்டுபிடிச்ச கன் கண்டுபிடிச்சிருக்கான் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த பாய் வந்து ட்ரூஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அந்த ஊரில் வந்து ட்ரூஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்குது ஸோ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த தான் அந்த பையன் அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா என்னை போன ஜென்மத்தில் ஆக்ஸ் அதாவது கோடாரியை வச்சு என்னை தாக்கி கொண்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அவன் ரிமெம்பர் பண்ணி சொல்கிறான் ஸோ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள் வந்து இந்த போன ஜென்மம் மறு ஜென்மம் இது மேலெலாம் வந்து நம்பிக்கை அதிகமாக அதிகமாக இருக்கிறவங்க அண்டு இந்த மாதிரி இந்த பையன் வந்து சொல்கிறத கேட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க அப்போது இவனுக்கு வந்து போன ஜென்மம் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்றது அந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அண்ட் இந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிரியாவில் தான் வந்து வசிப்பாங்க அந்த பையனும் வந்து சிரியால தான் இருக்கான் அவனோட போன ஜென்மத்தில் அவன் சிரியாவில் தான் வசிச்சுருக்கான் அண்ட் அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் அவன் லீவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட நெய்பர்ஸ் யாரோ வந்து அவனை கொண்டு இருக்காங்க இது அவனுக்கு வந்து போன ஜென்மத்தில் நடந்ததா அவனுக்கு இப்போ வந்த ஞாபகம் ஸோ அந்த பையன் வந்து பறக்கும்போதே அவனோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது பேர்த் மார்க்கோட தான் வந்து அந்த பையன் பிறக்கிறான் இல்லை சின்னதாக அந்த ஒரு கீரல் இந்த மாதிரி அந்த தழும்போடு தான் வந்து அந்த பையன் வந்து பிறக்கும் போதே அந்த தலும்பு இருக்குது பர்த் மார்க்காக அண்ட் அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்ததாக இருந்தால் ஐ மீன் ப்ரீவியஸ் லைஃப்பில் எப்படி இறந்தாங்களோ ஸோ அந்த இதை அந்த இண்டிகேஷன் தான் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அவங்களுக்கு பர்த் மார்க்காக வரும் இப்போது எக்ஸாம்பிள் யாராவது வந்து வயிற்றில் வந்து கத்தியை குத்தி கொண்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அவங்க வந்து இன்னொரு ஜென்ரேஷன் எடுக்கும்போது ஐ மீன் இன்னொரு மறுபிறவி எடுக்கும்போது அவங்களோட வயிற்றில் வந்து அந்த குத்தின இடத்துல வந்து ஒரு பேர்த் மார்க் அந்த இடத்துல தழும்பு இல்லைனா எதாவது சம்திங் வந்து தெ தெரியப்படுத்தும் நம்ம வந்து போன ஜென்மத்தில் இப்படி தான் நம்ம வந்து செத்துருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு நமக்கு வந்து தெரியப்படுத்துறது தான் வந்து அந்த பேர்த் மார்க் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கம்யூனிட்டி பீப்புள் வந்து நம்புகிறாங்க அப்போ இவன் வந்து தலையில் தான் ஏதோ அடிப்பட்டு செத்துருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறாங்க அண்ட் நிறைய பேத்துக்கு வந்து என்ன ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இது இந்த பீரியடில் சில்ட்ரன்கெலாம் வந்து இது மாதிரி ப்ரீவியஸ் லைஃப் அதாவது போன ஜென்மத்தில் இருந்த மெமரிஸ்லாம் வந்து இப்போ வர்றதுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அப் அப்போ அங்கே இருந்த பீப்புள்ஸ் வந்து பிலீவ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அப்புறம் அந்த மூணு வயசு பையன் வந்து தன் முன் ஜென்மத்தில் வாழ்ந்த அந்த இடம் எப்படி வந்து அவன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது அண்ட் வந்து அவனுக்கு நல்லாவே தெரியுது தன்னை வந்து யாரோ யாரோ இல்லை அவன் பக்கத்தில் அந்த நெய்பர்ஸ் தான் யாரோ ஒருத்தவங்க வந்து கோடாரியை வச்சு மண்டேல ஹிட் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு நல்லாவே வந்து ஞாபகம் வந்துருக்கு ஸோ அங்கே இருக்கிற கொஞ்சம் லோக்கல் பீப்புள் வந்து ஒரு மூணு பேர் வந்து ஒரு மூணு நாலு பேரை சேர்ந்துட்டு அந்த பையனோட கதையை கேட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகி சரி அப்போ இவன் வந்து இது மாதிரி சொல்கிறான் அப்போது இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகிறாங்க அந்த பையன் வந்து ஜென்மத்தில் வாழ்ந்த அந்த இடத்த நோக்கி வந்து போகிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு டூ வில்லேஜஸ் காமிக்கிறாங்க பட் அந்த பையனுக்கு வந்து அந்த டூ வில்லர்ஜஸ்லேயும் அவன் வந்து வசித்த மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அப்புறம் தேர்டாக வந்து ஒரு வில்லேஜுக்கு போனதுமே அவனுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு கனெக்ஷன் இங்கே நம்ம இருந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு வருது ஸோ அந்த குரூப்பில் எலி லாஸ்க் அப்படின்ற ஒருத்தவர் இருந்திருக்கார் அவர் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அவரும் வந்து அந்த அந்த த்ரீ ஆர் ஃபோர் பீப்புள் குரூப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் தேடி பார்த்தாங்கன்னு சொன்னால ஸோ அந்த குரூப்பில் அவர் ஒருத்தவராக இருந்திருக்காரு என் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தேர்டு வில்லேஜுக்கு போனக்கப்புறம் அப்புறம் வந்து அவனுக்கு சடனை வருது ஆமாம் நான் வந்து கண்டிப்பாக ஷியோராக சொல்வேன் நான் இங்கே தான் வந்து லீவ் பண்ணேன் அண்ட் என்ன என் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் தான் யாரோ ஒருத்தவங்க வந்து என்னை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஞாபகம் வந்துருச்சு அந்த பையனுக்கு அங்கே இருக்கிற வில்லேஜஸ் அந்த வில்லேஜஸில் இருக்கிற எல்லா பீப்புளோட பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்துருச்சு அண்ட் அந்த கில்லரோட பேரும் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு அண்ட் அவனோட போன ஜென்மத்தோட பேரும் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு அங்கே இருக்கிற எல்லா பீப்புள்டையும் வந்து தன்னோட பேரை வந்து கரெக்டாக சொல்கிறான் உங்கள் பேர் இதுதானே அப்படின்ற மாதிரி அவன் வில்லேஜஸில் இருக்க வில்லேஜில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து கரெக்டாக வந்து அவன் பேரை வந்து சொல்லிட்டு இருக்கான் ஞாபகமாக ஸோ இதை தெரிஞ்சதுமே அவனோட போன ஜென்மத்து பேரை சொன்னதும் அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்கிட்ட வந்து அந்த அவங்களாம் என்கொயரி பண்ணுறாங்க இது மாதிரி வந்து இந்த பேரில் இருக்கிற ஒரு ஒரு ஆள் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் மிஸ் ஆகிட்டாரு நீங்கள் எங்கேயா பார்த்தீங்களா அது மாதிரி வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து என்கொயரி பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து என்கொயரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் சைடு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போது சடனாக ஒரு இடத்துல நிற்கிறான் அந்த பையன் இதுதான் நான் இருந்த வீடு அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி இருந்த வீடையும் வந்து காமிச்சு இதுதான் நான் வாழ்ந்த வீடு அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக சொல்கிறான் அப்போ வந்து எல்லாருமே கூட்டமாக சுற்றிலே நிற்கிறாங்க அப்போ வந்து அந்த பையன் ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்கிட்ட நடந்து போய் ஒரு நபர்கிட்ட நடந்து போகிறான் நடந்து போனதுமே கரெக்டாக அவன் பேரை வந்து சொல்லி அவன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா நான் உங்களோட நெய்பராக இருந்தேன் அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தேன் அப்போது நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் வந்து சண்டை நடந்துச்சு அந்த சண்டையில் நீங்கள் என்னை வந்து கோடாரி வச்சு கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த ஒரு பர்சன்ட்ட வந்து சொல்கிறாரு அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டாக்டர் லேஷ் அப்படின்றவர் இருக்கார்ல அவர் வந்து அந்த அந்த பர்சனோட மூஞ்சி வந்து முகம் வந்து மாறுறதை பார்க்குறாரு ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் அந்த பர்சன்கிட்ட வந்து ஒரு நர்வஸ்னஸ் தெரியுது ஏன்னா அவன் தான் அந்த கில்லர் அதனால் வந்து என்னடா அவன் கரெக்டாக சொல்கிறானே ஒரு சின்ன பையன் எப்படி நம்ம பண்ணதை வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நர்வஸ்னஸ்ஸாக ஒரு ஆச்சரியமாக பார்க்குறான் ஸோ அதை வந்து லாஸ்ட் வந்து நோட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் என்ன சொல்கிறான்னா எனக்கு ஈவன் என்னை கொன்று எங்கே புதைச்சாங்களோ அந்த இடம் கூட எனக்கு தெரியும் எனக்கு அந்த இடம் கூட ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கில்லரையும் கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துல போய் நின்று இந்த இடத்துல தான் வந்து என்னை கொன்று புதைச்சிருக்காங்க அண்ட் ஆக்சியும் வந்து இந்த சைடு தான் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் அதுக்கப்புறம் இதை கேட்டதுமே வந்து அந்த பிளேஸை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்ட ஆரம்பித்ததுமே வந்து சொன்ன மாதிரி ஒரு ஸ்கெலட்டன் கிடைக்கிது அதில் வந்து ஒரு ஃபார்மர் விவசாயியோட ட்ரெஸ்ஸு போட்டு கொஞ்சம் அழுகின நிலையில் அந்த மாதிரி ஒரு ஸ்கெலட்டன் கிடைக்குது அந்த ஸ்கெலட்டனில் இருக்கிற அந்த ஸ்கல்லில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த மண்ட ஓட்டில் இந்த பேர்த் பேர்த் மார்க்கில் ஒரு தாக்குதல் தாக்கப்பட்ட ஒரு மார்க் ஐ மீன் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆக்ஸில் வந்து அவன் வந்து ஹிட் பண்ணியிருக்கான் அப்படின்றத தெளிவாக அந்த ஸ்கல்லில் தெரிஞ்சிச்சு அதே ப்ளேஸில் இருக்கிற அந்த ஐ மீன் அந்த ஸ்கல்லில் இருக்கிற அதே அடிதான் வந்து இவனுக்கு பேர்த் மார்க்காக பிறக்கும் போதே நெத்திலையும் இருந்திருக்கு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அப்போ இவன் தான் வந்து முன் ஜென்மத்தில் வந்து இப்படி ஃபார்மராக இருந்து நெய்பருக்கிட்ட சண்டை போட்டு இவன் அந்த நெய்பர் வந்து இவனை கொண்டு இருக்காங்க அப்படின்றது இதுலேருந்து நல்லா தெரிய வருது ஸோ ஃபைனலாக அந்த மூணு வயசு பையன் தன்னோட கில்லரை ஐ மீன் போன ஜென்மத்தோட கில்லரை கண்டுபிடிச்சி அடுத்து என்ன பண்ணுவாங்க போலீஸ்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு விஷயம் தன்வினை தன்னை சுடும் அதாவது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு கண்டிப்பாக வந்து பின் விளைவுகள் இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம அனுபவப்போ அனுபவமும் பட்டிருப்போம் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட கிடையாது இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் தான் போன ஜென்மத்தில் கொண்ட ஒரு கில்லரை மறு ஜென்மத்தில் ஒரு சின்ன பையன் வந்து அந் இந்த அளவுக்கு வந்து போன ஜென்மத்தில் வந்து இவன் தான் என்னை கொன்னா இந்த பிளேஸில் தான் என்னை புதைச்சான் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பையன் வந்து அந்த உண்மையை போட்டு உடைச்சி இவனுக்கு தண்டனை ஏன்னா நினச்சி பார்த்துருக்க மாட்டான் இந்த மாதிரி நம்ம வந்து கொள்கிறோம் அடுத்த ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இதுமாதிரி பையன் வருவான் நம்மளை வந்து போட்டு கொடுத்து நம்மளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பான் அப்படின்னு அந்த கிளர் வந்து நினச்சிருக்க மாட்டான் பட் நடந்திருக்கு தன்மீனே தன்னை சுடும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ